நானும் ரூபன் இப்ப உள்ள பேசிட்டு இருக்க போது நினைச்ச படம் எடுக்கிறதை விட அது வெளியீடு எவ்வளோ பெரிய கஷ்டங்களை தாங்கிறது. ரிலீஸ் ரெகுலேஷனுங்கிறதே வந்து இல்லாமல் போயிடுச்சு. இது என்னுடைய ப்ராடக்ட், நான் இப்போ வேணால் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி லிப்ரா அவர்கள் இந்த படத்தை வாங்கி வெளியிட்டு இன்னைக்கு மகிழ்ச்சியோட ஒரு சக்ஸஸ் மீட் வந்து பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி. அதாவது ரவி ஃபோன் பண்ணபோது அவர் சூப்பர் சார் அப்படின்னு சொன்னார் அதுவே ரொம்ப இப்போல்லாம் அந்த வார்த்தையே யார்கிட்டேயும் வர்றதில்லை. ஏன்னா படம் ஓடுதா இல்லையான்னு அடுக்கடுக்காக அப்படியே டகடக டகடகட அஞ்சு படம் பத்து படம் வந்து விழுந்துகிட்டே இருந்தால் எந்த படம் ஓடுது எந்த படம் ஓடலைங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை யாருக்குமே தெரியாமல் இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சாம் முதல்லையே என்ன பிளான் பண்ணாரோ, அதாவது கூர்காங்கிற டைட்டில் முதல்ல அந்த பேனருக்கே எனக்கு வாழ்த்து சொல்லணும் போல இருக்கு. ஃபோர் மங்கீஸ்ன்னு உண்மையிலே நாலு பேர் மங்கி தான். அந்த கூர்காங்கிற டைட்டில் வச்சு யோகி பாபு பக்கத்தில் ஒரு நாய் வச்சு அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் வந்த போதே தெரிஞ்சிருச்சு இந்த கதைக்கான களம் இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. கரெக்டாக யோகி பாபுவை ஃபுல் நைட்டாகவே வாங்கி, யூஸ்வலாக நான் நைட் ஒர்க் பண்ண மாட்டேன், பட் சாமுக்காகவும் யோகி பாபுக்காக தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு எபிசோடும் ரவி சொன்ன மாதிரி சின்னதாக இருக்க எபிசோடு, பட் அங்கே ஸ்பாட்டில் டெவலப் ஆகி கொஞ்சம் பெருசாகும். நான் ஆனந்தராஜ் யோகி பாபு அது நடித்த எல்லாமே நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இதில் எல்லாமே கலந்துருக்கு, ராஜோட இசை மற்ற எல்லாமே கலந்ததுனால தான் ஒரு வெற்றி படம் அமைய முடியும். முதல்ல வந்து சிம்பிளான டோனில் உள்ள கதைகள் வந்து வந்துட்டே இருந்துச்சுன்னா டக்குன்னு ரீச் ஆகி மனசு ஜனங்க மத்தியில் போய் உட்காந்துடலாம். அழுத்தம் திருத்தமான கதைகள் இப்போ எடுக்க முடியுமான்னு எனக்கு தோணலை. எங்கள் காலங்கள் வேற, ஆனால் இந்த காலத்தில் அழுத்தம் திருத்தமான கதைகள் எடுக்க முடியுமான்னு தோணலை. சிம்பிளாக உடனே பட்டுன்னு அடித்தா உடனே பற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் தான் இப்போ எடுபடுது. அந்த வகையில் இந்த கதையை சீரியஸ் டோன் இருந்தாலும் அது வந்து நகைச்சுவை அதிகம் புகுத்தி அதை அந்த டோனில் கொண்டு வந்து வெற்றி கொடுத்துருக்காரு சாமு. இந்த அதாவது ரவி சொன்ன மாதிரி இந்த வருஷம் ரெண்டு வெற்றி, அதுவும் ஒரு இயக்குநர்களுக்கு நித்திய கண்டம் போகிற ஆயுசு. எங்கள் காலங்கள்லாம் ஒன்றும் இல்லை, ஏதான ஃபெயிலியர்னா ஸ்கிரிப்ட் தப்புன்னுவாங்க, ஏதாவது ஸ்கிரிப்ட் தப்பு அதனால தான் அந்த படம் ஃபெயிலியர்ன்னுவாங்களே, எங்களை எதிர்த்தெல்லாம் ஒதுக்கவே மாட்டாங்க. நாங்கள் பாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தோம். ரவிக்கு ரவி மரியாவுக்கு தெரியாது, ஒரு வருஷம் அதிக படங்களை இயக்கிய இயக்குனர்னு நான் அவார்டு வாங்கியிருக்கேன் ஆறு படம். அதுவும் சிறப்பு தானே. இங்கே தமிழில் ரெண்டு படம் அட்டஸ்டேஜ் போயிடுது, கன்னடா ஒரு படம், காலையில் 7 to 1 விஜயகாந்த் படம், 2 to 6 வந்து பிரபு படம், 6 o'clock ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கே கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் படம், எப்படி பண்ணிட்டு மறுநாள் காலையில் இங்கே வந்து மறுபடியும் விஜயகாந்த், அந்த மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரியான ப்ரெஷர் இருந்தது. ஏன்னா ஸ்கிரிப்டெல்லாம் முடிச்சுட்டு போனதுனால எங்களுக்கு கவலை இல்லாமல் இருந்தோம். ஆனால் அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது. ஒவ்வொரு படம் முடிஞ்சு போகிறதுக்குள்ள பெரும்பாடாக இருக்குது. அதே மாதிரி நடிகர்களும் ஒவ்வொரு படம் முடிச்சு தான் அடுத்த படம் ஆரம்பிக்கிறாங்க. ரஜினி சார் ஒரு தடவை கேட்டார் என்கிட்ட, ஏன் ஒரு படம் முடிச்சு இன்னொரு படம் போகிறாங்க, ஏன் அடுத்தடுத்து போக வேண்டிதானே, ஒரு வருஷத்தில் நான் வந்து 18 படம் ஹீரோவாக நடித்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்போ ஃப்ரேம் பெருசாகிடுச்சு சார், ஒவ்வொன்றும் பெரிய பெரிய வியாபாரம் பெரிய பெருசாக இருக்கும்போது நிறுத்தி நிதானமாக பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க எல்லா ஹீரோஸும், அதுதான் அந்த ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை. எல்லோரும் ஸ்கிரிப்டை கேட்டு ஒன்றுக்கு நாலு தடையாக கேட்டு பண்ணணும், அப்படி கேட்ட போதே நிறைய படம் ஃபெயிலியர் ஆகுது, அதுதான் ஒரு சோகமான நிகழ்வு. இருந்தாலும் இந்த கும்பலில் வந்து இந்த படம் தனித்துவமாக நின்னதுக்கு சாமுக்கும் அதை தயாரித்த எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் முக்கியமாக வெளியிட்ட ரவி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.